Hi, welcome back to our channel. நம்மளோட சேனல்ல டெய்லி ஒரு பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் சரியா நடந்து நீங்க சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏனா ஓவுலேஷன் டைம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். ஏனா ஓவுலேஷன்ல தான் உங்களுக்கு முதிர்ச்சி அடைஞ்ச கருமுட்டை வந்து உங்களோட கர்ப்பப்பையில இருந்து வெளிவரும். அது வந்து நார்மலாவே நேச்சுரலா நடக்கும். அந்த கருமுட்டை தான் ஒரு பெண் வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த கருமுட்டை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அது மாதிரி கரெக்டான நேரத்துல வெடிச்சு வெளிவந்தா மட்டும்தான் அது விந்துவோட இணைந்து கருவா உருவாகும். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கிற அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அப்படி அந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரெக்னன்சிக்கு எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலா இருக்கும். அது மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய பேர் சந்தேகங்களை கமெண்ட் பண்றீங்க. உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் நாங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை உங்களோட சந்தேகங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா கடைசியா போட்ட புது வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நார்மலாவே உங்களுக்கு ஓவுலேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்ததுல இருந்து ஒரு 11 to 21 தான் நடக்கும். உங்களோட கருமுட்டையை தான் விந்துவோட இணைஞ்சு கருவை உறுதி செய்யும். இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபெல்லோபியன் குழாயில தான் நடக்கும். ஃபெல்லோபியன் டியூப்ல தான் பாத்தீங்கன்னா கருமுட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அங்கதான் விந்துவோட மீட் ஆகி கரு வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் உருவாகும். அந்த உருவான கரு தான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி உங்களோட கர்ப்பப்பையில போய் இம்ப்ளான்ட் ஆகும். அதை தான் நம்ம பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த இம்ப்ளான்ட் ஆகுறப்ப வந்து கரெக்டா நல்லபடியா உள்ள போய் இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ள இம்ப்ளான்ட் ஆகாம கர்ப்பப்பைக்கு வெளியிலேயோ இல்ல கர்ப்பப்பை குழாயிலேயோ இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம பாத்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான பிரெக்னன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கும். உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் உங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உடனே டாக்டரை போய் பார்க்கணும். நீங்க என்னதான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அதுல பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு தான் காட்டும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ஹெவியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து 11 to 21 தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அக்யூரேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் சைக்கிள் 28 வருது அப்படின்னா 28/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 14. அந்த 14 தான் உங்களோட ஓவுலேஷன் நாள். அதுக்கு 2 முன்னாடி 2 பின்னாடி அப்படின்னு 5 நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% பாசிபிள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் வச்சு உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு சளி மாதிரியான லிக்யூட் வந்து கண்டினியூவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த லிக்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோட ஒயிட் கரு இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு திடீர்னு ஃபீவர் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி ஹீட்டை விட ஒரு 3 to 4 டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வச்சே நம்ம வந்து ஓவுலேஷன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெர்மாமீட்டர் வச்சுருந்தா தான் மானிட்டர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப வந்து லேஸாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அது மாதிரி தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அது மாதிரி உங்களுக்கு எடை அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டான எடையில் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓவர் வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு பேபி டிலே ஆகும்.
பாலிசிஸ்டிக் ஓவரின் சின்ட்ரோம் இருந்தாலும் உங்களுக்கு டிலே ஆகும். அது மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை, கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வந்து ஸ்டென்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு இயற்கையான முறையில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல மைல்டான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும், நீங்கள் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது, மைண்டை ரொம்ப ஃப்ரீயாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கோங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்கிறதுல இருக்க பிரச்சனை வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷனை கரெக்டாக நடக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை பின்பற்றினா நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக நடக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுங்க. இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓவுலேஷன் கரெக்டாக நடந்து சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப தூக்கம் முக்கியங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நார்மலாகவே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7-9 மணி நேரம் வந்து பெண்கள் நல்லா தூங்கணும். அப்படி நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா FSH ஹார்மோன் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தாலும் நீங்கள் தூங்கி ஏந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் சரியாயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போதும் சரி பேபி ஃபார்ம் ஆகிட்டாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாம். நார்மலான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 10-20 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டு எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்கள், உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபுலேஷன் நடக்கிறதுக்கு சத்தான உணவுகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஹெல்தி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓபுலேஷன் நல்லாவே நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலேட்டுகள், பச்சை இலை காய்கறிகள், பீன்ஸ், முழுதானியம், நார்ச்சத்து, ப்ராக்கோலி, அவகோடா, ஆப்பிள், இரும்புச்சத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அது மாதிரி கால்சியம் பார்த்தீங்கன்னா தயிர், பருப்பு வகைகள், இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சி, அதுக்கப்புறம் மீன்கள், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பூசணி விதைகள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சுவாச பயிற்சி பண்ணலாம். இப்படி சுவாச பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த ஆரோக்கியமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். ஓவுலேஷன் கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான முறையில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இன்டர்கோர்ஸில் எப்படி இருக்கணும், இன்டர்கோர்ஸ் முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இன்டர்கோர்ஸ் இருந்து முடித்ததுக்கப்புறம் எப்படி தூங்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் கடைசி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.